நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனியொருவன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். 2020 முதல் 2021 விலையில்லா கறவை பசுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் சார்ந்த தகவல்களை இந்த வீடியோ மூலம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பயனாளிகளை தேர்வு செய்யும் விதிமுறைகள் சார்ந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கலாம். நண்பர்களே, 2020 to 2021 விலையில்லா கறவை பசுகள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் பயனாளிகளை தேர்வு செய்யும் கிராம அளவிலான குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான தகவல், இப்போ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா கிராமம் நாள் பணி விவரம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து முதல் கிராம சபா கூட்டம் நடைபெறும் நாள் 25/9/2020, அதில் வந்து திட்டம் பற்றி விளக்கம் அளித்து விண்ணப்பங்கள் வழங்க வேண்டும். இரண்டாவது, பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்ய வேண்டிய நாள் 4/10/2020, பெறப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து இறுதி பட்டியல் தயார் செய்ய வேண்டும். இரண்டாம் கிராம சபா கூட்டம் நடைபெறும் நாள் 5/10/2020, பயனாளிகளின் பட்டியல் கிராம சபையில் அறிவிக்கப்பட வேண்டும். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து 25/9/2020 அப்படிங்கிற நாள் வந்து கடந்துருச்சு. நேற்று 25/9/2020 அன்று வந்து சில மாவட்டங்களில் வந்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த திட்டம் சார்ந்து வந்து விளக்கம் அளித்து விண்ணப்பங்கள் வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயனாளிகள் பட்டியல் இறுதி செய்ய வேண்டிய நாள் 4/10/2020, அதாவது அடுத்த மாதம். அதுக்கப்புறம் இரண்டாம் கிராம சபா கூட்டம் நடைபெறும் நாள் 5/10/2020, பயனாளிகளின் பட்டியல் கிராம சபையில் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தகவல். ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த கறவை பசுகள் மற்றும் வெள்ளாடுகள் சம்பந்தமான தகவல் தெரிந்திருக்கலாம். நீங்கள் அதில் ஒரு பயனாளியாக இருக்கலாம். இந்த தகவல் தெரியாத நண்பர்களே, இந்த தகவலை நம்ம இப்போ பார்த்து கொண்டு வர்ற மாதிரிக்கு 25/9/2020 வந்து சில மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கறவை மாடுகள் மற்றும் வெள்ளாடுகள் சம்பந்தமான கிராம சபை கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் வந்து நடைபெறவில்லை. இனி வரும் நாட்களில் மற்ற மாவட்டங்களிலும் இது சார்ந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்ற தகவல் உள்ளது. அப்படி நடைபெற்றால் அந்த திட்டம் சார்ந்த தகவலை நம்ம முன்னாடியே தெரிந்து கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவை நம்ம வந்து பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோம். தெரியாத நண்பர்கள், இந்த திட்டம் இன்னும் அவங்களுக்கு போய் சேரல் அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த தகவல் வந்து உதவும். இப்போ நம்ம வந்து 1 ஊராட்சி மன்ற தலைவர், 2 ஊராட்சி மன்ற துணைத்தலைவர், 3 வயதில் மூத்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர், 4 ஊராட்சி அளவிலான ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர், 5 கிராம வறுமை ஒழிப்பு கமிட்டி செயலாளர் உறுப்பினர், நன்றாக செயல்பட்டு வரும் சுய உதவிக்குழு, 6 கால்நடை உதவி மருத்துவர், 7 மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர். இப்போ நம்ம வந்து இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி 2020 இலவச கறவை பசுக்கள் மற்றும் ஜனவரி 2021 மற்றும் பிப்ரவரி 2021 இலவச வெள்ளாடுகள் அல்லது செம்பரி ஆடுகள் வழங்கும் திட்டங்களுக்கு கொள்முதல் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு கீழே இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு தகவல், விலையில்லா கறவை பசுகள் மற்றும் வெள்ளாடுகள் அல்லது செம்பரி ஆடுகள் வழங்க பயனாளிகளை தேர்வு செய்யும் விதிமுறைகள் 2021 to 2021. 1 பயனாளிகள் ஏழை பெண்களாக இருக்க வேண்டும். 2 பயனாளிகளில் முக்கியமாக விதவைகள், ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை அளித்து தேர்வு செய்தல் வேண்டும். இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் 18 to 60 வயதுக்குள் இருக்க வேண்டும். 4 பயனாளிகள் நிலமற்ற ஏழை விவசாய கூலியாக இருத்தல் வேண்டும். கறவி பசு பெற விண்ணப்பம் செய்பவர்களுக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்கலாம். 5 குடும்ப அட்டையில் இருக்கும் யாருக்கும் நிலம் இருக்கக்கூடாது. 6 தற்சமயம் பசுக்கள், எருமைகள், வெள்ளாடுகள் மற்றும் செம்பரி ஆடுகள் வைத்து இருக்கக்கூடாது. 7 பயனாளி மற்றும் அவருடைய உறவினர்கள், தாய், தந்தை, சகோதரன், கணவன், மகன், மகள், மாமியார், மாமனார் எவரும் மத்திய அல்லது மாநில அரசு பணியில், கூட்டுறவு மற்றும் தனியார் துறையில் பணியில் இருக்கக்கூடாது. 8 பயனாளி மற்றும் அவருடைய உறவினர்கள் எவரும் ஊராட்சி மன்ற உறுப்பினராகவோ பிரதிநிதியாகவோ இருத்தல் கூடாது.
9 தேர்வு செய்யப்படும் கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். 10 தேர்வு செய்யப்படும் பயனாளிகளில் 30% ஆயுதிராவிட மற்றும் பழங்குடி வகுப்பினராக இருக்க வேண்டும். 11 தேர்வு செய்யப்படும் பயனாளிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பசுக்களை 4 ஆண்டுகளுக்கும் ஆடுகளை 2 ஆண்டுகளுக்கும் பராமரிப்பதாக உத்தரவாதம் அளிக்க வேண்டும். நண்பர்களே, இந்த 11 பாயிண்ட்டை நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 11 பாயிண்ட்டையும் மீண்டும் நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 11 பாயிண்டில் இருக்கக்கூடியவங்க தான் தகுதியானவங்க. கண்டிப்பாக உங்கள் ஊரில் இதையும் மீறி சில கோல்மால், அதாவது தவறுகள் நடக்கும். ஒரு கிராமத்துக்கு இத்தனை பேர் தான் பயனாளிகள் சொல்லி தேர்வு பண்ணுவாங்க. தவறானவர்கள் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த 11 பாயிண்ட்டுக்கு உட்பட்டு இல்லாதவர்கள் அந்த ஸ்கீமை பெற்றுட்டாங்க அப்படின்னா தகுதி உள்ளவர்களுக்கு அது கிடைக்காமல் போயிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த 11 பாயிண்ட்டுக்கு இந்த 11 பாயிண்டில் இருக்கிறவங்க அந்த ஸ்கீமை பயன்படுத்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் செயல்படக்கூடிய நபர்களை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் ஊரில் வந்து தகுதியானவர்களுக்கு இந்த திட்டம் போய் சேர்கிறதா அப்படிங்கிற பாருங்கள். ஏன்னா இது வந்து தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் சேர வேண்டும். தவறானவர்களுக்கு போய் சேர்ந்திருந்தால் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் தெரிவிங்கள். ஏன்னா இல்லை என்றால் ஒருத்தருடைய வாய்ப்பு இன்னொருவர் வந்து பெற்றிடுவார். தகுதி இல்லாதவங்களுக்கு போய் சேர்ந்துடும், தகுதி உள்ளவங்களுக்கு அது போய் சேராது அப்படிங்கிறதான் ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அங்கங்கே வந்து நிறைய தவறுகள் நடைபெறுகிறது. இப்போ நம்ம இதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசின் விடையில்லா கறவை பசுகள் வெள்ளாடுகள் செம்பரி ஆடுகள் வழங்கும் திட்டம் பெண் பயனாளிகளின் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியான விண்ணப்ப படிவத்தை தான் நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதோடைய PDF நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. இந்த தகவலை மற்ற நண்பர்களுக்கும் வெளியூரில் உள்ள உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். தமிழக அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் ஏழைகளுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம் சார்ந்த தகவல்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு தகவல் மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.